Morning students, welcome you all. This is A. Roja Ramani. Today's topic, Plant Anatomy and Plant Physiology, Part 3. Today we are going to discuss about mitochondria. Mitochondria is the filamentous granular in nature. The filamentous are granular in structure. It is a cytoplasmic organelles. It's present in the cytoplasm, the mitochondria present. That is called cytoplasmic organelles. Eukaryotic cells. Mitochondria is eukaryotic cells. What can we do? Kolliker, 1857. Mitochondria is the first one. Who is Kolliker? In the year 1857. Adenosine triphosphate, ATP. இது வந்து என்ன எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுதுன்னா ஏடிபி அப்படின்ற எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறது மைட்டோகாண்ட்ரியா. அதனால தான் இந்த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்கிறோம். எனர்ஜி கரன்சி, இது வந்து என்ன சொல்லுவோம், எனர்ஜி கரன்சி அல்லது எனர்ஜி காயின் அப்படி கூட சொல்லலாம். சைஸ் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியா பார்த்தோன்னா 0.5 μm to 2.0 μm. வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் மைட்டோகாண்ட்ரியான்னு பார்த்தோம்னா ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ், ஆர்என்ஏ, டிஎன்ஏ. ப்ரோட்டீன் பார்த்தோம்னா 60-70%, லிப்பிட்ஸ் 25-30%, ஆர்என்ஏ 5-7%, டிஎன்ஏ ஸ்மால் அமௌண்ட். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா, சி த டயக்ராம், திஸ் இஸ் த மைட்டோகாண்ட்ரியா. இட்ஸ் ப்ரெசன்ட் இன் த, எங்கே ப்ரெசன்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம், சைட்டோப்ளாசம் அதில் தான் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். ச மெம்ப்ரெயின் அப்படி பார்த்தோன்னா டூ மெம்ப்ரெயின்ஸ் கால்டு இன்னர் அண்ட் அவுட்டர் மெம்ப்ரெயின். இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் டூ மெம்ப்ரெயின்ஸ் காணப்படுது, இன்னர் அண்ட் அவுட்டர் மெம்ப்ரெயின். இதில் அளவு பார்த்திங்கன்னா 60-70 ஆம்ஸ்ட்ராங் அளவுடையது மெம்ப்ரெயின். எஸ், அவுட்டர் மெம்ப்ரெயின் இஸ் ஸ்மூத் அண்ட் ஃப்ரீலி பெர்மபிள். பிஎல்இன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, ப்ரோட்டின், லிப்பிட்ஸ் அண்ட் என்சைம். இந்த மெம்ப்ரெயின் வந்து என்ன மாலிகுல்ஸால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், லிப்பிட் அண்ட் என்சைம் மாலிகுல். ஸோ இட் இஸ் இட் ஹேஸ் போரின் மாலிகுல்ஸ். அதனால் அது என்ன மாலிகுல்ஸ்னு சொல்கிறாங்க, போரின் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஏ ஸ்மூத் அண்ட் ஃப்ரீலி பெர்மபிள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஃப்ரீலி பெர்மபிள்னா என்னது, மாலிகுல்ஸை வந்து என்ன பண்ணும், ஃப்ரீயாக ஒரு இதுலேருந்து என்ன கண் மாற்றுறதுக்கு இந்த இது வந்து என்ன ஆகுது, அவுட்டர் மெம்ப்ரெயின் வந்து யூஸ் ஆகுது. இன்னர் மெம்ப்ரெயின் பார்த்தீங்கன்னா செமி பெர்மபிள், இட் ரெகுலேட்ஸ் த பேசேஜ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இந்த இன்னர் மெம்ரெயின் வந்து செமி பெர்மபிள், எல்லா மாலிகுல்ஸையும் அது என்ன பண்ணாது, உள்ளே மூவ் பண்ண விடாது. செலக்ட் பண்ணி அந்த மாலிகுல்ஸ் மட்டும்தான் அதுக்குள்ளே என்னாக முடியும், என்ட்ராக முடியும். இட் ரெகுலேட்ஸ் த பேசேஜ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அது வந்து என்ன பண்ணுது, உள்ளே போகிற மெட்டீரியல்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுறது தான் இன்னர் மெம்ரெயினோட ஒர்க்கு. இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 80% ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் லிப்பிட்ஸ். இதில் நம்ம பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் அண்ட் லிப்பிட்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா 80%. இதில் என்சைம் இருக்கும், பட் ஆனால் ப்ரோட்டீன் அண்ட் லிப்பிட்ஸோட அளவு வந்து அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு த அவுட்டர் மெம்ரெயின். 80% ப்ரோட்டீன் அண்ட் லிப்பிட்ஸ், என்சைம் ஆல்சோ ப்ரெசன்ட். நெக்ஸ்ட்டு கிறிஸ்டே, இன்னர் மெம்ரெயின் டு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் கால்டு கிறிஸ்டே. இட் இன்க்ரீஸ் த இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த இன்னர் மெம்ரெயின் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ், விரல்கள் அப்படி மடித்த மாதிரி கீழே அந்த டயக்ராமில் பாருங்கள், ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன், அதுதான் என்ன மெம்ரெயின், இன்னர் மெம்ரெயின். அந்த இன்னர் மெம்ரெயின் வந்து எதுக்காக அந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இன்க்ரீஸ் த இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா. அந்த மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸஸில் மற்ற மைட்டோகாண்ட்ரியல் மெட்டீரியல்ஸ்லாம் அது வந்து சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து அதிகப்படுத்துறதுக்காக தான், அந்த தேவையான மெட்டீரியல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றதுனால தான் அது வந்து என்ன ஆயிருக்கு, ஃபோல்டிங்காக இருக்குது. லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இஸ் கால் கிறிஸ்டேட், இன்க்ரீஸ் த இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா. ஆக்சிசோம்ஸ், த இன்னர் மெம்ரெயின் இஸ் டென்னிஸ் ராக்கெட் ஷேப்டு பார்ட்டிகல்ஸ் நோன் அஸ் ஆக்சிசோம்ஸ். தே இன்வால்வ் இன் ஏடிபி சிந்தசிஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்களே அந்த இன்னர் மெம்ரெயின் இப்போ மாலிகுல்ஸ் பார்த்து ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து சின்ன சின்னதாக ஃபிங்கர் லைக் இது மாதிரி இருக்கு இல்லையா, F1 பார்ட்டிக்கல் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் ஆக்சிசோம்ஸ். அதுக்கு ஒரு ஹெட் இருக்கும், அடுத்து என்ன இருக்குது ஒரு ரேடிக்கல், அடுத்து என்ன ஒரு பேஸ், அது மாதிரி மூணு அமைப்புடையதான் இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம எனர்ஜி மாலிகுல் ஏடிபி பார்த்தோன்னே, அந்த ஏடிபி எங்கே சிந்தசைஸ் ஆகுதுன்னா இந்த ஆக்சிசோம்ஸில் தான் என்னாகுது, சிந்தசைஸ் ஆகுது. அதனால தான் நம்ம ஏடிபியை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். பவர் நமக்கு அது தேவையான எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். இட் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் மிக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ். மைட்டோகாண்ட்ரியல் ரிபோசோம்ஸ் 70S டைப்பு. ட்ரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏஸ் அண்ட் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸஸ். மேட்ரிக்ஸ் கண்டைன்ஸ் என்சைம்ஸ் ஃபார் க்ரப்ஸ் சைக்கிள். இந்த மேட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்சைம்ஸ் இருக்குது. என்ன என்சைம்ஸ் இருக்குன்னா க்ரப்ஸ் சைக்கிள் நடக்கிறதுக்கான என்சைம். நம்ம ஏடிபி பார்த்தோம் இல்லையா, ஆக்சிசோம் சிந்தசைஸ் அதுக்கு முன்னாடி ஒரு இது வந்து என்ன க்ரப்ஸ் சைக்கிள். நம்ம பின்னாடி பார்க்கும்போது பார்க்கலாம் வாட் இஸ் க்ரப்ஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதோ, திஸ் இஸ் த மைட்டோகாண்ட்ரியலுடைய ஸ்ட்ரக்சர்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் 5 mark question. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஏடிபி ஃபேக்ட்ரி ஆஃப் செல். ஏடிபியை உற்பத்தி பண்ணக்கூடிய இடமே எங்கே தான், மைட்டோகாண்ட்ரியாவில் தான். அதனால தான் ஏடிபி ஃபேக்ட்ரி ஆஃப் த செல் சொல்கிறாங்க. மெயின்டைன் த நார்மல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கால்சியம் அயான்ஸ். நார்மல் கால்சியம் அயான்ஸை வந்து செல்லில் இருக்கக்கூடிய கால்சியம் அயான் கான்சன்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ணுறது யாருன்னு பார்த்தோன்னா மைட்டோகாண்ட்ரியா தான். இட் ரெகுலேட்ஸ் த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி. செல் செல்லில் நடக்கக்கூடிய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை ரெகுலேட் பண்ணுறதும் யாருன்னா மைட்டோகாண்ட்ரியா. தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. நெக்ஸ்ட்டு ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன் வாட் இஸ் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, ரெஸ்பிரேஷன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் பிட்வீன் த ஆர்கனிசம்ஸ் அண்ட் த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். ரெஸ்பிரேஷன்னா என்னது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் தான். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்னா என்னது, இப்போ ஒரு ஆர்கனிசம்ஸ் இருக்குது, ஒரு என்விரான்மெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இதில் வந்து என்ன இருக்குமோ, ஆக்சிஜன் வந்து எது எடுத்துக்குது, ஆர்கனிசம்ஸ் எடுத்துது. அந்த ஆர்கனிசம் ஆக்சிஜன் எடுத்து ரெஸ்பேர் பண்ணும்போது அதை எதை ரிலீஸ் பண்ணும், கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த சைக்கிள் அப்படி என்னாயிட்டு இருக்கும், கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கும். அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, ரெஸ்பிரேஷன். இந்த ரெஸ்பிரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 types கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன், இன்னும் அனதர் ஒன் இஸ் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். இப்போ எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, த பிளான்ட்ஸ் அப்டைன் ஆக்சிஜன் ஃப்ரம் த என்விரான்மெண்ட் அண்ட் ரிலீஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வேப்பர். எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் தான் நம்ம இப்போ பார்த்தோம்லையே, அதே தான். அப்டைன் ஆக்சிஜன் என்ன பண்ணுது, அது பிளான்ட் வந்து எங்கேருந்து எடுத்துக்குது, என்விரான்மெண்ட்லேருந்து எடுத்துது. எதுக்காக, ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது. நம்ம ஃபோட்டோ சிந்தசிஸ் பண்ணும்போது என்ன பார்த்தோம், ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கு பார்த்தோம். இப்போ டோட்டலாக ஆப்போசிட்டாக நடக்கும் ரெஸ்பிரேஷனில். த பிளான்ட் அப்டைன் ஆக்சிஜன் ஃப்ரம் த என்விரான்மெண்ட் அண்ட் ரிலீஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்டு வாட்டர் வேப்பர். இட் இஸ் கால்ட் எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன். நெக்ஸ்ட்டு செல்லுலார் ரெஸ்பிரேஷன். செல்லுலார் ரெஸ்பிரேஷன் இஸ் த பயோகெமிக்கல் ரியாக்ஷன் வித்தின் த செல். செல்லுலார் ரெஸ்பிரேஷன் வந்து என்ன ரியாக்ஷன்னா, பயோகெமிக்கல் ரியாக்ஷன். இது எங்கே நடக்கும்னா, செல்லுக்குள்ளே நடக்கக்கூடும், வித்தின் த செல். சி த ஃபார்முலா, ஆக்சிஜன் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எடுத்துகிட்டு எங்கே போகுது, அந்த ஆக்சிஜன் செல்லுக்குள்ளே. செல்லில் என்ன இருக்குது, ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலையா, என்ன குளுக்கோஸ், அந்த ஃபுட்டை வந்து என்ன பண்ணுதுன்னா ஆக்சிடேஷன் கம்ப்ளீட்டாக அந்த ஆக்சிஜன் வந்து ஆக்சிடேஷன் பண்ணி நமக்கு என்ன ரிலீஸ் பண்ணுது, எனர்ஜியை வந்து கொடுக்குது. தட் இஸ் கால்ட் என்னது, எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன். அந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் தான் அது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், செல்லுலார் ரெஸ்பிரேஷன். செல்லுலார் ரெஸ்பிரேஷன் பார்த்தோன்னா 2 types கொடுத்துருக்காங்க, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அண்ட் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பார்த்திங்கன்னா, இட் இஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். அதில் நல்லா பாருங்கள், அந்த டயக்ராமில் ஆக்சிஜன் இருக்குது, அந்த ஃப்ளோவில் ஆக்சிஜன் ப்ரெசன்ட் ஆனால் அது என்னது, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஃபஸ்ட்டு நம்ம ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பார்க்கலாம். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் டைப் ஆஃப் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். ஆர்கானிக் ஃபுட் இஸ் கம்ப்ளீட்லி ஆக்சிடைஸ். ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, செல்லுலார் ரெஸ்பிரேஷன்ஸ் தான் அது. அது வந்து என்ன, ஆக்சிடைஸ் ஃபுட்டு வந்து கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகுறது தான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ஸில் பாருங்கள், அந்த இதில் கொடுத்துருக்காங்க ஃபுட்டு, குளுக்கோஸ் ப்ளஸ் ஆக்சிஜன். அதுலேருந்து என்ன கிடைக்குது நமக்கு, ஃபுல்லி ஆக்சிடைஸ் ஆனால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலாவில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், C6H12O6 குளுக்கோஸ் ப்ளஸ் அது எதை எடுத்துக்குது, கார்பன் டை ஆக்சைடு. என்ன கொடுக்குது, ஆக்சிஜனை எடுத்துட்டு எதை கொடுக்குது, 6CO2 ப்ளஸ் 6H2O ப்ளஸ் ATP. புரியுதா, எனர்ஜி எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. திஸ் எனர்ஜி ரிலீஸ் ஆகுறது பார்த்திங்கன்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் 3 stages நடக்கிறதுல. வாட் ஆர் த 3 stages பார்த்தோன்னா, ஒன் இஸ் கிளைகாலிசிஸ், அனதர் ஒன் இஸ் க்ரப் சைக்கிள், தேர்ட் ஒன் இஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இந்த 3 reactionக்கு அப்புறம் தான் நமக்கு லாஸ்ட்டில் தான் என்ன கிடைக்கும், ஏடிபி வந்து என்ன ஆகும், ப்ரொடியூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு கிளைகாலிசிஸ்.
கிளைக்காலிசிஸ் லைசிஸ் அப்படின்னாலே என்னதுன்னா ஸ்பிளிட் ஆகிறது தான், அது வந்து சிது உடைஞ்சி மாறுறது தான் என்னன்னு சொல்கிறாங்க. குளுக்கோஸ் வந்து ஸ்பிளிட் ஆகிறது தான் லைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கே நடக்கும் கிளைக்காலிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லில் இருந்து சைட்டோபிளாசமில் தான் நடக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளைக்காலிசிஸ் எதில் நடக்கும்னா சைட்டோபிளாசம். இந்த குளுக்கோஸ் மாலிகுல் பார்த்தோன்னா குளுக்கோஸ் வந்து சைட்டோபிளாசமில் என்ன ஆகுது, குளுக்கோஸ் ஸ்பிளிட் ஆகி என்னவா மாறுது, 2-pyruvic acid கொடுக்குது. இந்த 2-pyruvic acid நடக்கிறது தான் என்னது கிளைக்காலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை பாருங்கள், குளுக்கோஸ் வந்து 6 carbons இருக்குது, பைருவிக் ஆசிட் 2-pyruvic acidாக மாறும்போது எத்தனை இருக்காது, 3 carbons என்ன ஆகுது, அது பிரியுது. 6 carbon மாலிகுல்ஸ் வந்து 3 carbon என்ன ஆகுது, டிவைட் ஆகிறது தான் என்னது கிளைக்காலிசிஸ். இட்ஸ் டன் ஃப்ரம் சைட்டோபிளாசம். நெக்ஸ்ட் பாருங்கள், க்ரப்ஸ் சைக்கிள் ஆர் டிசிஏ சைக்கிள். க்ரப்ஸ் சைக்கிள் ஆர் டிசிஏ சைக்கிள். இப்போ டிசிஏ சைக்கிள்னா என்ன, எக்ஸ்பேன்ஷன் பார்த்தோன்னா ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள். இப்போ இந்த க்ரப்ஸ் சைக்கிள் டிசிஏ சைக்கிள் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவுடைய மேட்ரிக்ஸஸில் தான் நடக்கும். நம்ம ஃபஸ்ட்டு கிளைக்காலிசிஸ் எங்கே பார்த்தோம், சைட்டோபிளாசமில். இது எங்கே நடக்கும், மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். அப்போ இந்த பைருவிக் ஆசிட் பார்த்தோம் இல்லையா, 2 carbon பைருவிக் ஆசிட்ஸ் நம்பர் 2-pyruvic acid கிடச்சிட்டு இந்த பைருவிக் ஆசிட் எங்கே போகும்னா சைட்டோபிளாசம்லேருந்து மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்க்கு போகும். மேட்ரிக்ஸில் போகும்போது பைருவிக் ஆசிட் வந்து என்னவா ஸ்பிளிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டராகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் என்ன ஆகுது, ஸ்பிளிட் ஆகுது. இந்த வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஸ்பிளிட் ஆகும்போது அதுலேருந்து ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கும். இப்போ இந்த எனர்ஜி நடக்கிறதுக்கு ஒரு மாலிகுல்ஸ், எனர்ஜி மாலிகுல்ஸ் தேவை. இது மாதிரி ஸ்பிளிட் ஆகிறதுக்கு ஒரு என்ன மாதிரி தேவை, எனர்ஜி மாலிகுல்ஸ். அது என்ன பார்த்தோம்னா NADH2 FADH2 தான் எனர்ஜி மாலிகுல்ஸ். இந்த NADH2 என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா NAD+ ஆகும், கன்வெர்ட் ஆகும். FADH2 பார்த்தீங்கன்னா என்னவா மாறும், FAD+ கன்வெர்ட் ஆகும். இதுதான். நெக்ஸ்ட் பாருங்கள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், க்ரப்ஸ் சைக்கிள் எங்கே நடக்குது, மைட்டோகாண்ட்ரியாவுடைய மேட்ரிக்ஸில் நடக்குது. அதில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, NAD+ FAD+ கிடச்சிருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா FADல வந்து இது எங்கே நடக்கும்னா F1 particle. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, கிறிஸ்டேல தான் என்னது, இன்டர்லை இன்னர் வாலருடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் தான் என்னது கிறிஸ்டே. அதில் தான் என்ன பார்த்தோம், F1 particle. ஆக்சிசோம்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுதான் F1 particle. அந்த F1 particle பார்த்திங்கன்னா இந்த FAD பார்த்திங்கன்னா எவ்வளோ ஏடிபி இப்போ வச்சுருக்குன்னா 2 ATPs. NAD வந்து எத்தனை வச்சுருக்கு, 3 ATPs வந்து. இந்த ஏடிபி வந்து என்னவாகுதுன்னா ஆக்சிடைஸ் ஆகி ஏடிபியாக என்ன ஆகும், கன்வெர்ட் ஆகும். அதனால தான் என்னென்னு சொல்கிறாங்க, இதை ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் பாருங்கள், FAD+ வந்து NAD வந்து என்னவாக கன்வெர்ட் ஆகுது, ஏடிபியாக கன்வெர்ட் ஆகும். அப்போ நம்ம லாஸ்டில் ஏடிபி எனர்ஜி எங்கே கிடச்சிருக்கு, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் F1 particle ஆக்சிஜன் தான் என்ன பண்ணியிருக்கு, ஏடிபியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. தட் இஸ் என்ன, ரெஸ்பிரேஷன், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், த 3 stages. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வந்து எங்கே நடக்குது, F1 particle. நெக்ஸ்ட் வந்து எனரோபிக் ரெஸ்பிரேஷன். எனரோபிக் ரெஸ்பிரேஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா என்ன பார்த்தோம், இதில் ஆக்சிஜன் கிடையாது. அப்போ என்ன, டேக் பிளேஸ் வித்தவுட் ஆக்சிஜன், குளுக்கோஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு எத்தனால். இப்போ வந்து இதில் வந்து என்னவா எனர்ஜி மாறுது, எத்தனால குளுக்கோஸ் வந்து என்ன ஆகும், கன்வெர்ட் ஆகுறது தான் என்ன ரெஸ்பிரேஷன், எனரோபிக் ரெஸ்பிரேஷன். பாருங்கள், ஃபுட் மாலிகுல்ஸ் அதில் பார்த்திங்கன்னா என்ன கிடையாது, ஆக்சிஜன் கிடையாது, கிளைக்காலிசிஸ் நடக்கும். ஸோ இந்த கிளைக்காலிசிஸ் வந்து இப்போ எங்கே நடக்கும்னு பார்த்தோம், சைட்டோபிளாசமில். அப்போ அனரோபிக் ரெஸ்பிரேஷன்லேயும் என்ன நடக்குது, கிளைக்காலிசிஸ் நடக்குது. பட் இதில் வித்தவுட் ஆக்சிஜன் அதில் வந்து என்ன இருக்குது, ஆக்சிஜன் முன்னிலையில் என்ன நடக்குது, கிளைக்காலிசிஸ் நடக்குது. ஏரோபிக்கில் ஆக்சிஜன் இல்லாமல் கிளைக்காலிசிஸ் நடக்கிறது வந்து என்னது, அனரோபிக் ரெஸ்பிரேஷன். சி த ஃபார்முலா, அனரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு குளுக்கோஸ் C6H12O6 கிவ்ஸ் 2CO2 + 2C2H5OH எத்தனால் அது, ப்ளஸ் எனர்ஜி நமக்கு என்ன கிடைக்குது, ATP வந்து கிடைக்குது. எனரோபிக் ரெஸ்பிரேஷன் மூலமாக நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா, பிளான்ட்ஸ் மூலமாக எத்தனால் ப்ரிப்ரேஷன், ஃபோமெண்டேஷன் மெத்தடில் நம்ம என்ன பண்ணலாம், எத்தனால் வந்து ப்ரிப்பர் பண்ணுறதுக்கும், பாக்டீரியாவில் வந்து நம்ம எதை எடுக்கலாம்னா லாக்டிக் ஆசிட் எடுக்கிறதுக்கும் இந்த எனரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து யூஸ் ஆகும். கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட், ரெஸ்பிரேட்டரி கோஷன். இந்த ரெஸ்பிரேட்டரி கோஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, சுவாச ஈவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுவாச ஈவு அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும்போது எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் ஆகுது, எவ்வளோ ஆக்சிஜன் கன்சியூம் ஆகுது, இதை நம்ம டிவைட் பண்ணோன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், ரெஸ்பிரேட்டரி கோஷன் வந்து கிடைக்கும். RQ = வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டட் பை வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம். இந்த ஃபார்முலா எழுதினாலே 2 marks கிடைக்கும். புரியுதா? இந்த ரெஸ்பிரேட்டரி கோஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திங்ஸ்க்கும் மாறும். குளுக்கோஸில் வந்து ரெஸ்பிரேட்டரி கோஷன் வேறு நம்பரில் இருக்கும், ஃபேட்டி ஆசிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ரெஸ்பிரேட்டரி கோஷன் வரும், அமினோ ஆசிட் வந்து என்ன ஆகும், அது இதுக்கப்புறம் மாலிகுல்ஸுக்கு ஏற்றபடி அது வந்து என்ன ஆகும், அது எனர்ஜி வந்து
அந்த ஏன்னா ரெஸ்பிரேட்டரி கொஸ்டின் வந்து சேஞ்ச் ஆகும். நவ் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கோ ஃபார் எவல்யூஷன். எவல்யூஷனில் பாருங்கள், ஹூ டிஸ்கவர்ட் த மைட்டோகாண்ட்ரியா, நம்ம ஃபஸ்ட்டு இதிலே பார்த்தோம். வாட் இஸ் த அனதர் நேம் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா? ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் லேபிள் த பார்ட்ஸ். வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா? ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சிசோம்ஸ், டிஃபைன் ரெஸ்பிரேஷன். வாட் இஸ் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்? வாட் இஸ் ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட்? டிஃப்ரென்ஷியேட் ஏரோபிக் அனரோபிக் ரெஸ்பிரேஷன். வாட் இஸ் அனரோபிக் ரெஸ்பிரேஷன்ஸ்? லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் உங்களோட வீடியோவிலே கொடுத்துருக்கேன் நான். நீங்கள் வீடியோவை ரெஃபர் பண்ணாலே என்ன பண்ணலாம், எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் நோட்புக்கில் எழுதி அதை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.